일까? 같이 애들이랑서 아이랑서. 알았다. 자, 세리 가이랑 되거든. 그러니까 데리던 거. 응, 데리던 거. 가서 많이 됐었지. 아우레 보러. 야르? 안 되는데. 그래? 안 될 건가? 아우레 가로 원하레 보러. 네, 인문이 보러. 아, 이래, 이래. பக்கத்து கடையில் வச்சுக்கோங்க. நம்ம நைஸாக வரலாம் சார். ஏன்னா அவர் எடுக்க போயிருக்காரு பக்கத்தில் எங்கேயோ. நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. சும்மா வண்டி வேணால் அப்படி எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருங்க. இது வந்து கரெக்டாக மைஸ் பக்கத்தில் இல்லை, பக்கத்துலேருந்து எங்கேயோ எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இல்லை இல்லை, பக்கத்தில் வந்துட்டாங்களா? 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 அங்கே இருக்காரு சார். வந்துடலாம் சார், வந்துடலாம், வந்துடலாம். அவர் வாங்கிட்டார் சார். வந்து ரிசீவர் ஆகிட்டாங்க. ஓகே, வந்து வாங்கியாச்சு, 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 வாங்கியாச்சு சார். சிடி கையில் வாங்கியாச்சு சார். ஹலோ, ஹலோ. அந்த இதுக்கு சார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாரத ஸ்டேட் பேங்க். இருக்கு ஆனா இல்ல திருமணம் என்ன சத்தம் இந்த நேரம் சதுரங்க சதுரங்க அதிமானி சைவம் பொங்காளி அவரை கூப்பிடுங்க.
பத்து எண்ணெய் வேணும் சார். கொஞ்சம் ராங் சார் சார் கொஞ்சம் ராங் வீடியோ சார் வீடியோ வீடியோ சார் பார்த்துக்கோங்க சார். ¿Qué te digo?
உல்லாசப்பட்டி ஏத்துங்க 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 ரேப்பர் ஏத்துங்க ஏத்துங்க அதெல்லாம் ஏத்துங்க ஹலோ, வணக்கங்க. சாகுலமீர் சாருங்களா சார்? நான் என்னுடைய படம் வந்து கதை திரை கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம். ஒரே நிமிஷம், ஸ்பீக்கர் எது? கதை திரை கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் நான் இப்போ தயாரித்து டைரக்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அந்த படத்தோட திருட்டு விசிடிகள் நம்ம பர்மா பசார் பூரா இருக்குது. ஆமாங்க, இப்போ போய் காலையில் போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கோரிக்கை என்னென்னா, ஒரு சங்கம் மூலம் தானே இது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். எல்லா வியாபாரிகளையும் ஒருங்கிணைக்கிறது வந்து சங்கம் தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு திருட்டு பொருள் விற்கிறது தவறுன்னு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசியோ? ஏன்னா இது தொடர்ந்து நம்ம இங்கே தான் பிடிக்கிறோம், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நிறைய தடவை. இப்போ வந்துங்க, நம்ம நிறைய பொருளை இங்கே விற்கிறீங்க. இது வந்து எங்கேயோ ஃபாரினில் வாங்குற பொருள். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கி பாட்டில்லாம் அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தவறுங்கிறது அடுத்த தவறு அது. பட் இது ஒரு 10 பீஸாக கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இது திருட்டு தொழிலுங்க. அது முழுக்க முழுக்க எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு தொழில் அது. இதை வந்து பர்மா பசார் பூரா எங்கெல்லாம் விசிடி கடை வச்சுருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இதை பண்ணுறாங்க. அதையே நீங்கள் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்க. நான் சொல்கிறது ஒரு மனிதாபமான அடிப்படையில். இப்போ உதாரணத்துக்கு, எங்களுக்கு 10 கோடி ரூபாய் போட்டு இந்த படம் எடுத்துகிட்டு 10 பீஸாக லாபம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுங்களா? 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபாய் லாபம் வந்தால் பெரிய விஷயம். இதை செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஈன தொழில் செய்யலாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களா? நான் வேணால் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்க சரிங்க சரி, உங்களை நான் அங்கே தொந்தரவு பண்ணுறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். பட் சரிங்க சரிங்க இல்லைங்க, ஒரு 10,000-20,000 அப்படியே மூட்டை மூட்டையாக நாங்கள் இப்போ எடுத்தோம் அங்கேருந்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு நடிகனாக டைரக்டராக இருந்துட்டு எதுக்கு அப்படி நான் தெரு தெருவாக ஓடி வரணுங்க? இந்த தொழிலை எப்படி காப்பாற்றுறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் சரிங்க சரிங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் இல்லை, நம்ம அதை எராடிகேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா தான் போக முடியுமே தவிர, இப்போ மெட்ராஸ் பூரா இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியலன்னு அப்படி விட்டுற முடியல. இப்போ நான் ஒரு போலீஸ் டீமோட தான் வந்து இதை பண்ண முடிஞ்சது. நான் என்ன என்னுடைய கோரிக்கை என்னென்ன சார், அடுத்து உங்களுடைய மீட்டிங் ஏதாவது ஒன்று உடனடியாக சண்டே கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இதோட முக்கியமான வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து, நான் ரொம்ப ஒரு ஹியூமானிட்டேரியனாக பேசுவேன் இதில். இந்த வியாபாரம் நமக்கு டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் வயிற்று பொழுப்பு அவசியமான விஷயம். எல்லாம் சோறு தின்னு தான் ஆகணும். சோறு திங்கணும்னா நம்ம வந்து உண்மையாக உழைச்சி சாப்பிட்றது தான் சோறுன்னு பேர். மீதி விஷயம் வேறு ஏதாவது மாதிரி அர்த்தமாயிடுது. இதெல்லாம் நான் அவங்களோட உட்காந்து பேசினேன்னு வச்சுங்களேன், ஒருவேளை மேபி கொஞ்சம் மனசு மாறுறதுக்காக. இப்போ எப்படி சட்டம்னா டெஃபினட்டாக அதை தாண்டதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் அரெஸ்ட் பண்ணது கூட 2 ஊழியர்கள் தான், முதலாளிகள் இல்லை. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 10,000-20,000 சீடியை பிடிச்சிருக்கோம். அது என் படம் மட்டும் இல்லை, 5 ஆன்னு எல்லா படமும் அதில் இருக்குது. போர்டு போட்டு விற்கிறாங்க. ஆ நீங்கள் மீட்டிங் போடுங்க, நான் டெஃபினட்டாக வந்து அதில் கலந்துக்கிட்டு. இது என்ன, நாங்கள் 2-3 விதமாக, ஒன்று சட்டத்தின் மூலமாக எதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி மனிதாபிமான அடிப்படையில் எதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் இதுக்கு செய்யணும். இப்போ நான் நேரடியாக உங்களை எதுவுமே நான் வந்து குற்றம் சாட்டலை. இவ்வளோ கடைகளை நீங்கள் ஒரேடியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்க, அக்கம் பக்கத்து கடையில் இருக்கிறவங்க பூரா சொல்லுவாங்க. உடனே அவங்கள காப்பாற்றி விடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. நான் வந்து தொழிலாளர்கள் மேலே பயங்கர பெரிய அபிமானம் வச்சுருக்கிறேன் நான். சரி, நான் என்ன பண்ணுறேங்க, இது தொடர்பாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் என் நம்பர் நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் இதை போடுறேன். என் நம்பர் அதில் வந்துடும், 9840067576. மிஸ்டர் ஷாகுலாம் இது. சரிங்க.
சரிங்க. இல்லைங்க, ரைட்ஸ் இருக்கிற படத்தை விற்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் வந்து உங்ககிட்ட கோரிக்கை வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இதனால் செத்து போயிருக்காங்க. இந்த தொழிலை விட்டு நசுங்கி வீணாக போய் செத்து போயிருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. சினிமாக்காரனாவே ஒரே பகட்டு காருன்னே நினச்சிட்டு இருக்கமே தவிர இது ஒரு தொழில் இல்லைங்களா? சரி, நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுங்க, நான் மறுபடியும் உங்களோட பேசுகிறேங்க. ரொம்ப நன்றி. இந்த செயலுக்கு சங்கம் எப்பவுமே ஒத்துழைக்க இல்லைங்க, ஒத்துழைக்கணும்னு கேட்குறேன் நான். அதாவது இல்லை, புது படம் விற்றாலே நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. போலீஸ் நம்ம கடைக்கு பக்கத்து கடை இருக்குங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. இங்கே தான் பேக் பேக்காக வச்சுருக்காங்கன்னு பக்கத்து கடைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒத்தாசையை பண்ணாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லாமல். நாங்கள் எத்தனையோ அறிக்கை வர விடுறோம், சும்மா இல்லை. மீட்டிங் போட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, பண்ணாமல் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய. நான் வரேன், நான் வந்து உட்காந்து எல்லாரோடய பேசுகிறேன். இதில் வந்து என்னென்னா 30 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா தான் கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கிற பெருசு இல்லை, அதனால் கிட்ட பெருசு சம்பாதிக்க.